ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பிசிடெக் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நீட்லேருந்து இந்த 2023 ஆண்டுக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கான அட்மிட் கார்டு ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸை கொடுத்து நம்ம வந்து அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற முழு தகவலும் இந்த வீடியோக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது தொடர்ந்து வர பெல் ஐக்கானில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீட் அட்மிட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3/5/2023 அன்றைக்கி நீட் தரப்பிலிருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருந்தாங்க. அதனை பற்றின வீடியோவும் நம்ம யூடியூப் சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீட் அட்மிட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. காலையில் ரிலீஸ் ஒரு 6 மணி பக்கம் தான் பண்ணாங்க. ஆனால் சில காரணங்களால் அவங்களுடைய மெயின்டெனன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து லிங்க்ஸை வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஒரு லிங்க் வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டுக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா என்ன சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ரெண்டு லிங்க் வந்து இப்போதைக்கு எனேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் இருக்கிற இந்த லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய நீட் அட்மிட் அப்ளிகேஷனில் இருக்கிற அப்ளிகேஷன் நம்பரும் கேண்டிடேட்டோடைய டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்து இங்கே கீழே இருக்கிற இந்த கேப்சாவை இங்கே என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும். பிடிஎஃபாக ஒரு 3 பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த 3 பேஜிலுமே நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு தான் நீங்கள் வந்து சென்டருக்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, கேண்டிடேட்டு என்னென்னா மெயினாக வந்து எக்ஸாம் சென்டருக்கு கொண்டு போகணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய ரோல் நம்பர் இதில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இங்கே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நீட் அப்ளை பண்ணப்போ நீங்கள் அப்ளை பண்ணால் இந்த ஃபோட்டோ வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உங்கள் பேர், ஃபாதர் நேமு, பர்த்து டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய கேட்டகிரி இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. உங்களை அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டாக தான் ஃபில் ஆகிருக்கா, உங்களுடைய கையெழுத்து இதெல்லாமே இங்கே வந்து இருக்குங்க, சரிங்களா? எல்லா கேண்டிடேட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம் இருக்க போகுது, எந்த சென்டரில் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போ வந்து நீங்கள் எக்ஸாம் சென்டருக்குள்ளே என்டர் ஆகணும், எப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாமு, அதுக்கப்புறம் கேட் வந்து க்ளோஸ் பண்ணுற டேட் எப்படி அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து என்ட்ரி ஆகும். அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு டைமிங்கும் இதில் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டைமிங்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த டைமிங் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்க போகுது, ஓகேங்களா? நீங்கள் இதுக்கு முன்னாடி அதாவது எக்ஸாம் சென்டர் அந்த கேட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, உள்ளே வந்து அலோவ் பண்ணிவிடுவாங்க. சப்போஸ் அந்த டைமிங்கை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஃபோட்டோவை இங்கே ஒட்டணும். நீட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணப்போ அப்லோடு பண்ண ஃபோட்டோ என்னவோ அந்த ஃபோட்டோவை இங்கே ஒட்டணும், சரிங்களா? அதே ஃபோட்டோ தான் ஒட்டணும். டேட்டெல்லாம் எதுவும் மாற்ற தேவையில்லை. ஒரு சிலர் வந்து ஸ்டாம்ப் சைஸான்னு கேட்குறாங்க. ஸ்டாம்ப் சைஸ்னு அவங்க ஒரு இடத்துல கூட மென்ஷன் பண்ணலை. எல்லாமே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான். ஸ்டாம்ப் சைஸுக்கு எக்ஸாமுக்கு பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே வேலை கிடையாது. எல்லாமே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான். ஸ்டாம்ப் சைஸ்ன்னு சொல்லி குழப்பிக்க வேண்டாம். ஸ்டாம்ப் சைஸுக்கும் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கும் எங்கேயுமே தொடர்பு கிடையாது, சரிங்களா? அதனால் எல்லாமே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டம்ப் இம்ப்ரெஷன், ஓகேங்களா? டம்ப் இம்ப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் டம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும். கேண்டிடேட்டோடைய லெஃப்ட் ஹேண்ட் டம்ப் இம்ப்ரெஷன். இதுவும் இந்த ஃபோட்டோவும் இந்த டம்ப் இம்ப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வந்து ரெடி பண்ணிவிட்டு போயிடணும், ஓகேங்களா? கேண்டிடேட் சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா போடக்கூடாது. எக்ஸாம் சென்டருக்கு உள்ளே போய் தான் நீங்கள் உங்களுடைய சிக்னேச்சர் போடணும். அதாவது எக்ஸாம் சூப்பர்வைசர் முன்னாடி தான் நீங்கள் வந்து சிக்னேச்சர் போட வேண்டியது இருக்கும். அடுத்து 2வது பேஜில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, பெரிய ஃபோட்டோ, ஓகேங்களா? 4x6 அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்லோடு பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபோட்டோவை தான் நீங்கள் வந்து இதில் ஒட்டணும். இந்த ஃபோட்டோவை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒட்டி எடுத்துகிட்டு போயிடுங்க. பெரும்பாலும் இந்த ஃபெவிஸ்டிக் அந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். கம்மு அந்த மாதிரி போட்டிங்கன்னா பேப்பர் வந்து ஒரு மாதிரி கசகசகசன்னு ஆகிடும், ஓகேங்களா? அதனால் ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ராப்பராக அழகாக இருக்கும். உங்களுக்கும் கிளியிறதுக்கான வாய்ப்பில்லை. நீங்கள் கம்மு அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது பேப்பரே ஒரு மாதிரி பண்ணி விட்ருணும், நீட்னஸ் இருக்காது, சரிங்களா? ஸோ ஃபெவிஸ்டிக் அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல், அதாவது உங்களுடைய
சென்டருடைய சூப்பர்வைசர் இருக்கார் இல்லையா, அது வந்து எக்ஸாம் சென்டருக்கு போன உடனே அவர் வந்து சிக்னேச்சர் பண்ணுவார் இந்த பேப்பரில், ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டும் சிக்னேச்சர் வந்து இதில் வந்து பண்ணுவாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் லெட்டருக்கு முன்னாடி வந்து அவங்க பண்ணுவாங்க. டேட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்ப்பாங்க. ப்ரெசண்டான அங்கே தான் நீங்கள் வந்து பண்ணணும், ஓகேங்களா. 4x6 அப்படின்ற ஃபோட்டோ தான் நீங்கள் ஒட்டணும். சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கார்னரில் உங்களை போட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் ஹால் சூப்பர்வைசர் இருக்கார் இல்லையா, அவரும் இது போட்டு அந்த ஃபோட்டோ மேலே போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ மேலே கையெழுத்து போடுவார். அதுக்கப்புறம் எக்ஸாம் முடித்த உடனே இந்த அட்மிட் கார்டை அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு இந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறப்பயே ஒரு 4-5 செட்டு எக்ஸ்ட்ராவாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா PDF-ஆக மெயிலில் கூட சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அட்மிட் கார்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்னா இதுதான் அது டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லியிருக்காங்க. என்னென்னா ரிப்போர்ட் பண்ணுற டைமுக்குள்ளேயும் கேட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் இது இந்த 3 பேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா வரும், ஓகேங்களா. அட்மிட் கார்டில் மொத்தம் 3 பேஜ் வரும், 3 பேஜுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், ஓகேங்களா. அட்மிட் கார்டு இல்லாமல் நீங்கள் உள்ள எக்ஸாம் சென்டருக்குள்ளே அலோவ் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலிடான ஐடி ப்ரூஃபை நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. வேலிடான ஐடி ப்ரூஃபை நீங்கள் கொண்டு போகணும், அதாவது பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரிலாம் இருக்கும். அதே போல் ஹேண்டிகேப்பாக இருந்தாங்க அப்படின்னா அந்த ஹேண்டிகேப்புக்கான சர்டிஃபிகேட் கொண்டு போகணும், ப்ளஸ்ஸு ஹேண்டிகேப் கோசரம் எக்ஸாம் எழுத போகிறாங்க இல்லையா, இந்த ஸ்க்ரப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய டாக்குமெண்ட்டும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் சென்டருக்குள்ளே வரப்போ அட்மிட் கார்டு இல்லைனா வேலிட் ஐடி ப்ரூஃப் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகணும், ஒரு 1.5 லிட்டர் இல்லை 1 லிட்டர் வந்து நீங்கள் வாட்டர் பாட்டில் கொண்டு போங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், கலராக இருக்கிற வாட்டர் பாட்டிலை நீங்கள் கொண்டு போயிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 50 ml சானிடைசர், ஓகேங்களா, சானிடைசர் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோஸே ஒரு அடிஷ்னலாக காப்பீஸ் வந்து எடுத்துகிட்டு போங்க, இந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் சரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் சரி அடிஷ்னல் காப்பீஸு எடுத்துகிட்டு போங்க. சப்போஸ் அங்கே நீங்கள் ஒட்டுறதுல ஏதாச்சும் ப்ராப்ளமோ இல்லை நீங்கள் கிழிச்சிட்டிங்களா கூட இந்த ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற எக்ஸ்ட்ரா ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும், யூஸ் ஆகும், சரிங்களா. அதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி டிக்ளரேஷன் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த 3வது ஃபார்ம் தான் டிக்ளரேஷன். அப்புறம் அந்த அதான் ஹேண்டிகேப்புக்கான ஸ்க்ரப், ஓகேங்களா, அவங்களுக்கு ஹேண்டிகேப்புக்கோசரம் எக்ஸாம் எழுத போகிறவங்களுடைய டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடிஷ்னல் உங்களுடைய கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப்ஸு எடுத்துகிட்டு போங்க, இதெல்லாமே எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும். சானிடைசர் எடுத்துகிட்டு போகணும், மாஸ்க் எடுத்துகிட்டு போகணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, வேறு எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய அட்மிட் கார்ட்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போய் எக்ஸாம் எழுதினாலே போதும், வேறு எந்த ஒரு டீட்டெயில்ஸும் தேவையில்லை, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதுவரை முடியுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போடைய அஃபிஷியல் டெலகிராம் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம், டெலகிராம் சேனல் ப்ளஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப் இதெல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் டெலகிராம் இல்லைனா வாட்ஸ்அப்லேயும் கேட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அதிகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.